அஇஅதிமுக நிறுவன தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் 100வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் பயங்கரமான செலிப்ரேஷனில் இருக்காங்க அதிமுகவினர். நெல்லையில் 100 அடி நீல கேக் வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னிசை கச்சேரியும் நடத்தி பல இடத்துல பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டெல்லி, புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்கள்லையும் விமர்சையாக கொண்டாடிருக்காங்க. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். சென்னையில் நடைபெற்ற விழாவில் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் மலர்களை தூவி மரியாதை செய்தனர். சிறப்பு அஞ்சல் தலையும் பெற்றுக்கொண்டால் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். சென்னை தலைமைக் கழகத்தில் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு கழக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். டாக்டர் எம்ஜிஆரின் 100வது ஆண்டு விழா மலரையும் வெளியிட்டார். 104 தொழிலாளர்களுக்கு 1.4 கோடி ரூபாய்க்கான நிதியும் வழங்கினார். எம்ஜிஆரின் பிறந்தநாள் 100வது ஆண்டு விழாவை ஆண்டு முழுவதும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தொண்டர்களுக்கு சசிகலா அவர்கள் கேட்டுக்கொண்டார். 3வது பெரிய இயக்கமான கழகம் சிறிதும் கீழிறங்கக்கூடாது என்ற அக்கறையால் தான் பொது வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாக உருக்கமாக தெரிவித்துள்ளார். இது எல்லாம் போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவங்களோட அண்ணன் மகள் தீபா ஜெயக்குமார் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுல அவங்க வந்து பாலிடிக்ஸ்ல என்டர் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆன்டியோட கனவை நிறைவேற்றணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க ஏடிஎம்கே பார்ட்டிலே சேருவாங்களா இல்லை புதுசாக ஏதாச்சும் ஒரு பார்ட்டி லான்ச் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. இதற்கான முடிவை எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவங்களோட பர்த் அனிவர்சரியான பிப்ரவரி 24 சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 24 தான் நமக்கு தெரிய வரும் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு. ஸோ அவங்க எந்த முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும், எந்த கட்சியில் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக பிஹைண்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.